வணக்கம் ஹெல்தி மார்னிங் புதியுகம் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள் உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டை வரவேற்பிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் வெள்ளிக்கிழமை தோறும் மாற்று மருத்துவம் அதாவது நம்மளோட பாரம்பரிய மருத்துவம் குறித்த நிறைய தகவல்கள் நம்மளோட நிகழ்ச்சியில் நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கீங்க ஸோ அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி 6 சித்த மருத்துவர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க சம்மர் வந்து பயங்கரமாக கொளுத்துது இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நம்ம எப்போவுமே வந்து நம்ம ஏதோ ஒரு ரெய்னி சீசனில் இருக்கிற மாதிரி எப்போவும் நினைஞ்ச மாதிரி ஆயிடுது நம்மளோட சட்டையை நான் சொன்ன மாதிரி நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் நிறைய இந்த மெம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி பயங்கர நன்னகலம் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் முக்கியமான விஷயம் வந்து இந்த சம்மர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சூடு சார்ந்த நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும் அதாவது பாடி டெம்பரேச்சர் வந்து நம்ம சரியாக வச்சுக்காம பட்சத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய வேனல் கட்டிகள் அண்ட் வாய்ப்புண்ணு இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும் ஸோ இதெல்லாம் தடுக்கிறது எப்படி உணவு முறையில் என்ன மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடந்த எபிசோட்ஸில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கும் அதாவது உணவில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் பற்றி அதே சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலத்தில் இந்த முடி உதிர்தல் ஆகட்டும் அண்ட் சிலருக்கு இந்த கிராம்ப்ஸ் கொஞ்சம் அதிகம் வரும் அதாவது நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறவங்க சரியான தண்ணி அளவு எடுத்துக்காம இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மசில் கிராம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கொஞ்சம் அதிகமான அக்கறை இந்த காலத்தில் எடுத்துக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த மாதிரி கேள்வியாக இருந்தாலும் சரி அதுக்கு பதில் கொடுக்கப்படும் சம்மர் சார்ந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அதுக்கு பதில் கொடுக்கப்படும் ஸோ இருக்கக்கூடிய 6 மருத்துவர்கள் யார் யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடுறேன் நமக்கு டாக்டர் ரவீந்திரநாதன் இருக்காங்க டாக்டர் அருண் இருக்காங்க டாக்டர் சத்யராஜேஸ்வரன் இருக்காங்க டாக்டர் சரவணன் இருக்காங்க டாக்டர் நடராஜன் இருக்காங்க அண்ட் டாக்டர் கண்ணன் இருக்காங்க 044-45-96-9444 அப்படிங்கிற இன்னைக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் வணக்கம் சொல்லுங்கள் யார் பேசுகிறீங்க சுபத்ரா பேசுகிறேங்க சொல்லுங்கள் சுபத்ரா என்ன கேள்வி உங்களோட எனக்கு இந்த உதடு நாக்கு கர்ணமெல்லாம் எப்போ பார்த்தாலும் விறுவிறுன்னே இருக்குங்க சுகர் பேஷண்ட்டு 60-65 வயசாகுது தொடர்ந்து பேசலாமா நமக்கு டாக்டர் அருண் இருக்காங்க நலங்கு மாவு தயாரிக்கிறது எப்படிங்கிறது சொல்லிடுங்க நலங்கு மாவு ஓகே அந்த விறுவிறுப்பாக இருக்குங்கிறது உங்கள் சர்க்கரை அளவை பொறுத்து தாங்க சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது சத்து குறைவு இருந்தாலும் இந்த மாதிரி விறுவிறுப்புகள் வரலாம் இல்லை அதிகப்படியான உடல் சூடு இருந்தாலும் இந்த மாதிரி எரிச்சல் விறுவிறுப்பு இதெல்லாமே வரலாம் இதில் எந்த பிரச்சனை இருக்குங்கிறத பார்த்துக்குங்க சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஆவாரை கஷாயம் நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஆவாரை கஷாயத்தை காலை மாலை 2 வேளை ஒரு 10 கிராம் அளவு எடுத்துகிட்டு ஒரு 400 மில்லி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு 100 மில்லியாக வத்த வச்சு வடிகட்டி காலை மாலை விறுவயத்தில் குடிச்சிட்டு வாங்க உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி ரெண்டும் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நீரிழிவு வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும் அதை தொடர்ந்து வரக்கூடிய நரம்பு சார்ந்த கோளாறுகள் எல்லாமே வராமல் வந்து தடுக்கப்படும் அதற்கு இந்த ஆவார கஷாயம் வந்து பயன்படும் பொதுவாக அந்த நலுங்கு மாங்கிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் கடையில் இருக்கக்கூடிய சில சரக்குகள் சேர்த்து நம்மளே தயாரிச்சிக்கலாம் ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ஒவ்வொரு ப்ரிப்பரேஷன் இருக்கும் இப்போ சில பேர் செம்பருத்தி சேர்த்து செய்வாங்க சில பேர் பிள்ளை வளர்த்தி செடின்னு சொல்லக்கூடிய அந்த இதை சேர்த்து செய்வாங்க ரோஜா மூக்கு சேர்த்து செய்வாங்க மகிழம்பூ வச்சு செய்வாங்க பொதுவாக ஜென்ரலாக இருக்கக்கூடிய நலுங்குமா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கடையில் இருக்கக்கூடிய வெட்டி வேர் விளாமிச்ச வேர் சந்தனம் கோரைக்கிழங்கு கரிஞ்சீரகம் கார்போஹரிசி அப்புறம் பாசிப்பயிர் இதெல்லாம் சேர்த்து செய்கிறதா நம்ம வந்து நலுங்குமான்னு சொல்லுவோம் இந்த நிகழ்ச்சியில் நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம் இதெல்லாம் சம அளவு எடுத்து நல்லா பவுடர் பண்ணி நன்றாக சளிச்சு வச்சுக்கிட்டு அதை தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய தோல் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்குமே அது வந்து ஒரு எளிய மருந்தாக இருக்கும் இப்போ சோப்பு போடும்போது வேறு தோரங்களில் அடைச்சி அதுவே வந்து வேர்க்கூர் வர்றதுக்கோ அந்த வேனல் கட்டி வர்றதுக்கோ இல்லை அரிப்பு வர்றதுக்கோ காரணமாக இருக்கும் தோளுடைய பிஹெச் வேல்யூ மெயின்டைன் பண்ணுறதுல இந்த நலுங்குமா வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படும் அதனால் எல்லாருமே இந்த வெயில் காலத்தில் நலுங்குமா பயன்படுத்தி குளிக்கும்போது தோல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் ஓகே டாக்டர் உங்கள் கேள்விக்கான பதில் கொடுத்துருந்தாங்க வணக்கம் சொல்லுங்கள் யார் பேசுகிறீங்க ஹலோ ஹலோ குட் மார்னிங்மா குட் மார்னிங் சந்தியா பேசுகிறேன் தருமபுரியிலிருந்து சொல்லுங்கள் சந்தியா என்ன கேள்வி உங்களோடது குழந்தைக்காக கேட்கணும் ஓகே தொடர்ந்து பேசலாமுங்க உங்கள் வயசு என்ன ஆகுது 23 ஹஸ்பண்ட்க்கு டெஸ்ட்லாம் பண்ணிட்டீங்களா என்ன இல்லை அடிக்கடி குழந்தையோட பேச்சு கொடுத்துட்டே இருங்க ஏதாவது சத்தம் வர்ற திசையை நோக்கி அவங்க பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல என்ஷூர் பண்ணுங்க ரெண்டாவது இப்போ தான் அது வந்து முழுமையாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பருவத்தில் இருக்கிறாங்க அதனால் இப்போதைக்கு ஒன்றும் கவலை இல்லை இன்னும் அடுத்த ஒரு 6 மாதம் வரைக்கும் அதே மாதிரி தொடர்ந்து இதே மாதிரி பிரச்சனையாக இருந்துச்சுன்னா கன்சல்ட் பண்ணுங்க கட்டாயம் ஓகே ஸோ சப்தங்களுக்கெல்லாம் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அது கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் வந்து டாக்டர் கண்ணன் கொடுத்துருந்தாங்க வணக்கம் சொல்லுங்க யார் பேசுறீங்க ஹலோ குட் மார்னிங் என்ன
ஒரு மாதிரி ஃபீவர் மாதிரி வந்துருது மேடம் எனக்கு. அந்த தொடக்கிட்ட எல்லாம் அப்படியே ஊசி குத்துற மாதிரி ஆயிடுது. ஓகேமா, கேக்கலாம். அந்த கால் பாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அடிப்பு மாதிரி வந்துட்டு தடிப்பா வருது, தொடர்ந்து வருதா? தொடர்ந்து வருது சார். அந்த டேப்லெட் எடுத்தா ஓகே சார். அந்த மெட்ரால் 4 கூட கொஞ்சம் ஒரு 2 3 டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்க. சரிமா. அது எக்ஸ்ட்ரா முன்னாடி வந்து சிஸ்டின், அதாவது மெட்ரால் சிஸ்டின் சொல்லிட்டு எழுதி கொடுத்தாங்க. அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன் சார். அந்த கண்டினியூ பண்ணனால இப்ப எனக்கு வந்து கண் இப்ப ப்ராப்ளம் வந்துச்சு, கேட்ராக் வந்துச்சு. அப்படியா? நீங்க இப்ப மறுபடியும் இப்ப மெட்ரால் 4 கண்டினியூ பண்ண சொல்லிருக்காங்க. அது கூட போட்டாக்கா அந்த அரிப்பு எதுவுமே இல்லாம இருக்கு, நல்லா ஃப்ரீயா வேலை செய்யற சார். உங்களுக்கான ஆலோசனை கேட்டுக்கலாம். அந்த மாதிரி இருந்தா நவீன மருத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிக்குமா? அதுக்கு பரங்கிப்பட்டை சூர்ணம் கடையில கிடைக்கும். பரங்கிப்பட்டை சூர்ணத்தை வாங்கி காலையில ஒரு ஸ்பூன், சாயந்தரம் ஒரு ஸ்பூன் வந்து பாலில் போட்டு சாப்பிட்டுவாங்கம்மா. அதாவது ஒவ்வாத பொருட்களை வந்து தவிச்சிடுங்கம்மா. உங்களுக்கு எது எதுலாம் சேரலையோ அந்த மாதிரி உணவுப் பொருட்கள்லாம் தவிச்சிடுங்க. நல்லா அது மாதிரி கத்திரிக்காய், நான்வெஜ் இதெல்லாம் சாப்பிடாமல் விட்டுருங்க. இது மாதிரி அருகம்பில் தைலம் வாங்கி மேலே தேய்ச்சி ஊற வச்சு குளிங்கம்மா. அது மாதிரி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, அருகம்புல் தைலம் நீங்கள் உபயோகிக்கும் போது இந்த மாதிரி அரிப்பு போன்ற தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்காது. அண்ட் கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தினம் சாப்பிடும்போது கொஞ்சம் கான்ஷியஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது பர்டிகுலர் உணவு சாப்பிடும்போது அன்றைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருந்ததுன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். பரங்கிப்பட்டை சூரணம் உங்களுக்காக டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? யாருங்க? சொல்லுங்கள். சொல்கிறேன் சொல்லுங்கம்மா, பேர் என்னங்க? அதான் எனக்கு பண்ணுங்க. வயிறு வலிச்சு வெளியே போனா எல்லா நாளுமே அப்படி இருக்காமா? ஆமா சார், மாசையில ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி வந்துருது சார். சரிங்க. இப்போ வந்து நீங்க ஏதாவது உணவுக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? காரமான ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டா அன்னைக்கு இந்த மாதிரி ஆயிடுதா? அப்படியும் ரொம்ப உரப்பெல்லாம் சாப்பிட மாட்டேன், ரொம்ப கம்மியா தான் உரப்பு வைக்கிறோம். சரிம்மா, ஒன்றும் இல்லைம்மா, இது வந்து ஈஸியாக உங்களால் குணப்படுத்திக்க முடியும். கடையில் வந்து தயிர் சுண்டி சூரணம்னு கேட்கணுமா? தயிர் சுண்டி சூரணம்னு கடையில் வாங்கி அது காலையில் சாயந்தரம் 2 நேரம் மோரில் சாப்பிட்டே இருங்க. ஒரு 10 தயிர் சுண்டிம்மா, தயிர் சுண்டி சூரணம்னு பக்கத்தில் கடைகளில் கிடைக்குன்னா கண்டிப்பாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது காலையில் சாயந்தரம் 2 நேரம் மோரில் சாப்பிட்டே இருங்க. ஆகாரத்தில் தயிர் பால் நிறைய சேருங்கம்மா. தயிரும் பால் மோர் நிறைய சேருங்க. சுண்டைக்காய் அடிக்கடி எடுத்துக்கோங்கம்மா. ஓகே, சுண்டைக்காய் வந்து அடிக்கடி சாப்பிடுங்க. தயிர் சுண்டி சூரணம் இதை வந்து நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். வணக்கம். வணக்கம் சார். பேர் புண்ணியகோட்டி, சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன கேள்வி? என்னுடைய சன் வந்து 13 இயர்ஸ் ஓல்டு. ஓகே. ஆட்டிசம், ஸ்பெஷல் சைல்டு. தொடர்ந்து பேசலாம் சார். ஹைப்பர் ஆக்டிவ் அண்ட் அட்டென்ஷன் டெஃபிசிட். ஓகே. இப்ப அவருக்கு ஸ்பீச் வரல, கொஞ்சம் ஒபிசிட்டியா வெயிட் அதிகமா இருக்காரு. பொதுவாக இந்த மாதிரி குழந்தைகளை நீங்கள் நேரில் சித்த மருத்துவரை அணுகினீங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி, நாடிக்கு தகுந்த மாதிரி, அந்த குழந்தையோட மைல் ஸ்டோன்ஸுக்கு தகுந்த மாதிரியான மருந்துகள் வந்து கொடுக்கலாம். ஸ்பெஷல் சைல்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு உள்ள கேர் எடுத்து பார்க்கும்போது அந்த நோயை வந்து முற்றிலுமாக குணப்படுத்தவும் முடியும். ஒரு 2-3 வருடங்கள் ஆகும். 2-3 வருடங்களை அவருடைய செல்களை அவரே செய்கிற மாதிரி கொண்டு வந்துடலாம். இந்த ஓவர் வெயிட்டுங்கிற பிரச்சனையுமே அந்த நாடிக்கு தகுந்த மருந்துகள் வந்து நம்ம உள் மருந்துகள் கொடுக்கும்போதும் சில பயிற்சிகளை செய்து வருவதன் மூலமும் சரி பண்ணிக்க முடியும். அப்படி நேரில் சந்திக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான நிறைய பயிற்சிகள் எனக்கு இருக்குது. அதாவது ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் தெரப்பீஸ் அது ரொம்ப அவசியம். ஸோ தொடர்ந்து நீங்கள் மருந்துகள் சாப்பிட்றதுக்காக நீங்கள் நேரில் ஒரு வாட்டி டாக்டர் பார்த்து தகுந்த மருந்துகள் சாப்பிட்றது நல்லது அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், பேர் என்னங்க?
மகேஸ்வரன் மேடம். சொல்லுங்க மகேஸ்வரன், கேள்வி என்னங்க? சேரானந்தன் மகேஸ்வரன் பேசுறேன் மேடம். சூப்பர் சார், சொல்லுங்க. எனக்கு ஒன் சைடு தலை வலிச்சுட்டே இருக்கு மேடம். ஓகே, வயசு என்ன ஆகுதுங்க? மேடம் வயசு? வயசு 23 மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கண்ணன் இருக்காங்க. எவ்வளோ நாளாக இந்த தலைவலி இருக்குதுங்கய்யா? 2 months சார் இருக்கேன். என்ன வேலை பார்க்குறீங்க? ஃபீல்டு ஒர்க் சார். ஃபீல்ட் ஒர்க்கில் இருக்கீங்க. எண்ணெய் குளியல் பண்ணுறீங்களா சார்? எண்ணெய் குளியல் பண்ணுறீங்களா? மாசத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிறீங்க. சரி, அதை கொஞ்சம் வாரத்துக்கு ஒரு முறை கட்டாயம் எண்ணெய் குளியல் பயன்படுத்துகிற மாதிரி கொண்டு வாங்க. தூக்கம் எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு? தூக்கம் சரியான முறையில் இருக்குதா? சரி, அதான் தூக்கம் ரொம்ப அதிகமாக இழந்து போகிற மாதிரியான விஷயம் வேண்டாம். கரெக்டாக ஒரு மினிமம் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்குறதுக்கு சரியான முறையில் ஏற்பாடு வச்சுக்கோங்க. எண்ணெய் குளியல் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா திரிகடுகு சூரணம் காலையில் ராத்திரி 2 வேளை பாலில் சாப்பிட்டுடுவாங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு தலைவலி குறையும். ஓகே, திரிகடுகு சூரணம் காலை மாலை நீங்கள் பாலில் கலந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை தகவல்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பு வந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பாளர்லேருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சிறப்புத்துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444-459-6944 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்க நித்யா, என்ன கேள்வி உங்களோட? என்ன மாதிரி ஸ்கின் தொந்தரவுமா? அது கீலாய்டுன்னு ஆக்சுவலா சொல்றாங்க, டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு. தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் சத்யராஜேஸ்வரன் இருக்காங்க. அதுக்கு ட்ரீட்மென்ட் இருக்கா அப்படின்னு? இல்ல இல்லம்மா, உங்களுக்கு அந்த தொந்தரவு எந்த இடத்துல கரெக்டா இருக்குமா? அது ஆக்சுவலா சிஸ்டருக்கும் பிரதர் ரெண்டு பேருக்குமே வந்துருக்கு. சிஸ்டருக்கு வந்து பின்னாடி முதுகுல நிறைய வந்துருக்கு. சரிங்கம்மா. அது வந்து எலக்ட்ரிக் பர்ன் பண்ணா திருப்பியும் வரும்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, அதாம்மா நீங்க எலக்ட்ரிக் பர்ன் இல்லம்மா, சின்ன கீறல் ஏற்பட்டாலே திரும்பி வருமா? இல்ல, அதாவது அவங்களுக்கு வந்து நெஞ்சு பகுதியில் எதுவும் இருக்கா? நெஞ்சு பகுதியில வந்து பிரதர்ஸ் இருக்கு, மூணு வந்துருச்சுங்க, பட்டன் மேல் வரைக்கும் வருது, கழுத்து வரைக்கும். சரிம்மா, ஒரு மருந்து இருக்கு, அதை நாட்டு மருந்து கடையில வாங்கி எலுமிச்சம் பழத்துல நல்லா அரைச்சு அந்த இடத்துல 10 போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது வந்து அது லேசா ஸ்கின் கொஞ்சம் கொஞ்சமா பீல் ஆயிட்டே வரும். ரொம்ப நாள் வந்து இந்த மருத்துவத்தை தொடரணும். சரிங்களா? குறைஞ்சது சொல்லுங்கம்மா. அதாவது இது வந்து கீழாயிடுக்கும் உணவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுமா? இல்ல அதுதான்மா, அதான் கீழாயிடுக்கும் உணவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இவங்களுக்கு வந்து உடல்ல வந்து புண்கள் ஏற்படும் பொழுது அந்த புண் வந்து தோலாக மாறாம நார் தசையா மாறிடும், அதுதான் கீழாயிடு. சரிங்களா? நீங்க வந்து இந்த ஆழி விதை மட்டும் அரைச்சு, அதை வந்து சித்த மருத்துவத்தில் மார்பாணின்னு சொல்லுவாங்க கீழாயிடுங்கிறத, ஆழி விதை அரைச்சு எந்த இடத்துல இருக்கோ எலுமிச்சம்பழ சாறு விட்டு அரைச்சு போட்டுக்கிட்டே இருங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க, பேர் என்ன? மேடம் ஜானகிராமன் ஃப்ரம் சென்னை. மேடம் சொல்லுங்க. ஜானகிராமன் சார், என்ன கேள்வி உங்களோடது? மேடம் தலையில நிறைய பொடுகு அதிகமா இருக்கு, நெத்தில வந்து புண்ணு மாதிரி சின்னதா ஆரம்பிச்சு அப்படியே பரவிட்டே இருக்கு சார். அது இந்த சீசன்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லீங்களா? ஆமா மேடம். ஓகே, கேட்கலாம். மேடம் மூஞ்சிலாம் வலி இருக்கு, பெயின் இருக்கு. ஓகே, டாக்டர் ரவீந்திரநாதன் இருக்காங்க, ஆலோசனை எடுத்துக்கலாங்க. பொடுகு, அதாவது பொடுகு பவுடர் மாதிரி இருக்குங்களா? ரவுண்ட் ரவுண்டா மீன் செதில் மாதிரி? மீன் செதில் மாதிரி இருக்கு சார். அப்போ நீங்க தலையில வந்து ஈரம் இல்லாம இது பண்ணிக்கிங்க, அடிக்கடி நல்லா வாஷ் பண்ணுங்க. ரெண்டாவது, வெட்பாலை தைலம் கடையில் கிடைக்கும், அருகன் தைலமும் வெட்பாலை தைலமும் கலந்து. இல்லை சார், இப்போ டாக்டரை பார்த்து நிறைய மருந்து வாங்கி வச்சிருக்கேன் சார், போட்டுட்ருக்கேன். பட் அந்த தீவு வந்து போயிட்டு திருப்பி வருது சார். அது இந்த ரெண்டு தைலத்தையும் கொஞ்ச நாள் தொடர்ந்து ஒரு 2 மாதம் அதை பயன்படுத்திட்டு வாங்க. தைலம் எங்கே போடணும்? தலையில் போட்டுருவாங்க. சரி, அந்த புண்ணு மாதிரி இருந்தது தெரியாமல் சார் அது குணமாகும். அப்படி ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற சித்த மருத்துவரோட அது ஆலோசனையை வாங்கி அதுக்கேற்ற மாதிரி மருந்தை கொடுப்பாங்க, உள்ளு மருந்து.
அது மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா குணமாக்கும். ஓகே, ஸோ இந்த கட்டிகள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகிற மாதிரி இருந்ததுன்னா நேரில் டாக்டர் பாருங்கள். அருகன் தைலம் மற்றும் வெட்பாரி தைலம் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங், வணக்கம். சார் டிவி பார்க்காதீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, சரியா? ஓகே, சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன? ஓகே, என்ன கேள்வி? மேடம், கிட்னில கல் வருது அடிக்கடி எனக்கு. தொடர்ந்து பேசலாம் சார், டாக்டர் நடராஜன் இருக்காங்க, ஆலோசனை எடுத்துக்கலாம். அதனால உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு ஐயா? சார், என்ன சரிங்க, சரி, அதாங்க வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தணும். சித்த மருத்துவம் வந்து இந்த மாதிரி கல்லடை பொருவாதற்கு அதிகமான உஷ்ணம், அதாவது சூடு தான் சொல்லுது. அதனால் சூடை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். உடம்புல அதிக சூடு இருந்தாலும் கல் வந்து எப்படி நம்ம தண்ணியை கொதிக்க வச்சோன்னா கீழே உப்பு படிதோ அதே மாதிரி உடம்புல இருக்கிற தண்ணியெலாம் ஆவியாயிட்டு உப்பு படிஞ்சிடும். அதனால் உடம்பு சூடை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கோம், எண்ணெய் வச்சு குளிக்கிறது, அதாவது உச்சியிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் நல்லெண்ணெய் பூசி 15 நிமிஷம் ஊற விட்டுட்டு வெந்நீரில் குளிக்கணும். இது வாரத்துக்கு ஒரு முறை செய்யணும். இது வந்து பல் வளர்க்குற மாதிரியான ஒரு பழக்கம், டெய்லி பல் வளர்க்குறோம், ஞாயிற்றுக்கிழமை பல் வளர்க்குறோம், அதே மாதிரி இது வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக தொடர்ச்சியாக செய்யணும். வருடம் முழுதும் பண்ணணும். மழை அடித்தாலும் சரி வெயில் அடித்தாலும் இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடம்பு சூடு கண்ட்ரோலில் வரும், இந்த கல் உருவார தன்மையை தடுக்க முடியும். அப்புறம் கல் உருவாறதுக்கு ஏதுவான பொருள்கள், அதாவது பால் பொருட்கள், இந்த மாதிரி சுண்ணாம்பு அதிகமாக இருக்கிற பொருளை நீங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா கல் உருவாதற்கான வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும். நிறைய பால் குடிக்கக்கூடாது, பால் பொருட்கள் சாப்பிடாது, கீரை, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் இந்த மாதிரி உணவுகளை வந்து தவிர்க்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து மலம் ஒழுங்காக கழிகிற மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்திக்கணும். நிறையா வந்து கீரை, காய்கறி, நார்ச்சத்து பொருட்கள் சாப்பிட்டிங்கன்னா மலம் ஒழுங்காக கழிஞ்சிடும். இது வந்து இந்த தொந்தரவு வராமல் தடுத்துக்கலாம். அப்படி கல் இருந்துச்சுன்னா சிறுபீளை, சிறுகன் பீளைன்னு கடையில் கிடைக்கும், இல்லாட்டி நாட்டு மருந்து கடைகளுக்கு இதை வாங்கி ஒரு 10 கிராம் எடுத்துகிட்டு ஒரு 400 மில்லி தண்ணீர் வச்சு 100 மில்லியாக வட்டரை வச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கல் உடைஞ்சி கல் வெளியேறிடும் சீக்கிரமாக, யூரின் வழியாக வெளியேறும். சிறுகன் பீளை கஷாயம், அந்த கஷாயம் வந்து நீங்கள் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. பட் கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம், பேர் என்னங்க? பேர் என்னங்க? இருக்கேன் இருக்கேன், சொல்லுங்க. சொல்லுங்க முத்துலட்சுமி, என்ன கேள்வி? சில சமயம் அம்மா பாசம் கூட கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் இருந்தாலும் டாக்டரோட ஆலோசனை எடுத்துக்கலாம். நம்ம கூட டாக்டர் ரவீந்திரநாதன் இருக்காங்க. குழந்தைகளுக்கு அதாவது எந்த ஒரு உணவையும் ரெகுலராக சாப்பிட்ட உணவை வந்து புது உணவு கொடுக்கல் அப்படிதான் இருக்கும். அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பழகி எல்லா உணவையும் பழக்கப்படுத்தினீங்கன்னா தான் அந்த குழந்தை எல்லா உணவையும் எடுக்கும். அதனால நீங்களே உங்களுக்கே பிடிக்காத உணவை முதல்ல சாப்பிடுவீங்களாம்மா? பழக்கப்படுத்திக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டமா தேவையில்லையா? அதுதான் சொல்றாங்க, அதுக்கு ஓம தண்ணி, ஓமத்தை நல்லா தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அந்த கஷாயங்கள்ல அடிக்கடி குடுங்கம்மா. அந்த மாதிரி ஓமட்டல் அந்த இதெல்லாம் சரியா போயிடும். ஜீரக கஷாயம் ஒரு நேரம் ஓம கஷாயம், ஒரு நேரம் ஜீரக கஷாயம் இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த சின்ன ஜீரகம் தான்மா. அதே மாதிரி உர மாத்திரைகள் வந்தா கிடைச்சா வாங்கி பயன்படுத்துங்க. அது இன்னும் நல்லா அந்த குழந்தைக்கு நல்ல நோய் எதிர்ப்பாற்றல் இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராது. சோ பசி சார்ந்த தொந்தரவு இருந்ததுன்னா இந்த உரை மாத்திரையை பயன்படுத்துறது நல்லது, சீரக கஷாயம், ஓம தண்ணி, அது ஓம கஷாயம் இதெல்லாம் கொடுக்கறது நல்லது அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்துங்க அப்படிங்கறது இன்னொரு முக்கியமான டிப். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம்.
வெல்கம் பேக். இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்து அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பாரிலிருந்து நம்மளோட நேரில் நிகழ்ச்சிக்கு எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஃப்ரைடே ஆனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா எப்பவும் போல இந்த மாற்று மருத்துவம், அதாவது நம்மளோட பாரம்பரிய மருத்துவமான சித்தம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவர்கள் கொடுத்த நிறைய தகவல்கள் நம்மளோட மருத்துவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு 6 சித்த மருத்துவர்கள் இருக்காங்க. 0444549 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்? லைன்ல இருக்கீங்களா? வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, பேர் என்னங்க? குருக்கோடிலிருந்து பத்மா பேசுறேங்க. பத்மா சொல்லுங்க, என்ன கேள்வி உங்களோடது? எங்க பொண்ணுக்கு வயசு 24 வயசு ஆகுதுங்க. சரிங்கம்மா. கன்சீவ் ஆகி இப்போ 9 மாசம் ஆகுது. சரி. தலை வந்து மேலே இருக்குங்கிறாங்க, இப்ப எப்ப தலை கீழே இறங்கி வருங்க? கேட்கலாம் ஆலோசனை. டாக்டர் அருண் இருக்காங்க. அதற்குரிய பரிசோதனைகள்லாம் ரெகுலரா போயிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமாங்க, மாசம் எல்லா இதுவும் முடிச்சிட்டாங்கங்க. முதல் குழந்தை இல்லையா? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் பேபி. அது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். கைனகாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம மருந்தா சாப்பிடணும்னா சோம்பு கஷாயம் வந்து நம்ம குடிக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெருஞ்சீரகத்தை எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம ஒரு 60 மில்லி அளவு டெய்லி காலையில் காலையில் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா பிரசவம் வந்து எளிதில் இருக்கும். ஆடாதோடைய வேர் கஷாயம் சுகப்பிரசவத்துக்கு ரொம்ப உதவி செய்யும். ஆடாதோட வேர் எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சா கூட சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணலாம், ஒன்று 9 மாசங்கிறது பதட்டப்பட வேண்டியது. ஓகே, பதட்டப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் இன்னொரு வாட்டி ஸ்கேன் ரிப்பீட் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அப்போ வந்து இந்த பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அண்ட் அதுவும் இல்லாமல் ஒரு சைட் நீங்கள் வந்து டாக்டர் சொன்னக்கூடிய மருந்துகளும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் தான். வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் தாம்பரத்திலிருந்து சசிகலா பேசுறேங்க. சொல்லுங்க சசிகலா, என்ன கேள்வி உங்களோடது? நெயில்ஸ்ல சொத்து புடிச்சுன்னே இருக்குங்க. நகத்துல இந்த தொந்தரவு இருக்கு உங்களுக்கு. கேட்கலாம், டாக்டர் சத்யராஜேஸ்வரன் இருக்காங்க, ஆலோசனை எடுத்துக்கலாம். எல்லா 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 விரல் நகங்களையும் இருக்கா? ஏதாவது குறிப்பிட்ட விரல் நகத்துல மட்டும் இருக்காமா? இல்ல, ரெண்டு கொப்பளம் மாதிரி வருது. சரிம்மா. கொப்பளம் மாதிரி வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள்ல சொத்த பிடிக்குதுங்க சார். ஒரு 3 விரல் அது மாதிரி ஆயிடுச்சு. சரி, ரைட். உடம்புல வந்து தலையிலயோ கை கால்கள்லயோ எங்கேயாவது மீன் செதில் மாதிரி உதிர்தாமா? அதெல்லாம் சரி, ஒன்றும் இல்லாமல் நீங்கள் கடைகளில் வந்து வங்க வெண்ணெயின்னு ஒரு மருந்து இருக்குமா, வங்க விரண களிமுன்னு கேளுங்க. அந்த களிம்பு வாங்கி நைட்டு படுக்கிறச்சு மட்டும் போடுங்க, காலையில் கையை வந்து நல்லா சோப் போட்டு கழுவிடணும். நெயில்ஸ் மேலே போடுங்க, ரெகுலராக போட்டுங்க. நெயில்ஸ்லையும் போடுங்க, அந்த நகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சுற்று வளையத்துலையும் போடுங்க. ஆனால் காலையில் நல்லா சுத்தமாக சோப் போட்டு கழுவிடணும். அது கொஞ்சம் வந்து விஷம் மாதிரியான மருந்து. ஆனால் வந்து நீங்கள் வந்து உணவில் படாமல் இருக்கிற கையிலங்கிறனால நான் சொல்கிறேன், நல்லா பாதுகாப்பாக வந்து நைட் நைட் படுக்கிறச்ச மட்டும் போடுங்க, கண்டிப்பாக குறைஞ்சிருமா. ஓகே, இது வந்து டாப்பிக்கல் மெடிசன் தான். ஸோ கொஞ்சம் கூட நமக்கு வயிற்றுக்குள்ளே போகக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து காலையில் கண்டிப்பாக நல்லா போட்டு வாஷ் பண்ணிடுங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். ஜெயலட்சுமி பேசுறேங்க. சொல்லுங்க ஜெயலட்சுமிம்மா, என்ன கேள்வி? முகப்பேர்லேருந்து பேசுறேன். முகப்பேர்லேருந்து ஜெயலட்சுமிம்மாவோட கேள்வி என்ன? சுகர் இருக்குதுங்களா? சரியான முறையில மருத்துவம் எடுத்துக்கங்க எப்போதுமே. அடுத்து வந்து படுக்கிறத வந்து பெட்ல படுக்க கூடாது, தலைக்கு ரொம்ப உயரமான பில்லோ வச்சு படுக்காதீங்க சரிங்களா. தூங்கி எந்திரிக்கிறப்ப தலை சுத்து ஜாஸ்தியா இருக்குதா? தலைவலி வர வாய்ப்பு இருக்கு. கழுத்துல வலி, கை வலி அந்த மாதிரி எதுவும் இருக்குதுங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் எதுவும் இல்லை. சரி,
அதான் மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கான விஷயத்தை நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி என்ன மாதிரியான இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். வழக்கம் போல் எண்ணெய் குளியல் எடுத்துகிட்டு வாங்க, சீக்கிரத்திலே சரியாயிடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி சில நேரங்களில் வந்து ஸ்ட்ரெஸ் சார்ந்த விஷயங்கள் இருக்கும், அது மனசு விட்டு யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியாது. ஸோ உங்களுக்கான ஒரு ஆலோசனை, ஒரு கவுன்சிலிங் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மனசு விட்டு நிறைய விஷயங்களை பேசிட்டு மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டாக்டர் அருண் அவங்கக்கிட்ட கேட்கணும், டாக்டர் இந்த மாதிரி சிலருக்கு இந்த மன அழுத்தம் இருக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு உறக்கம் வராது. ஸோ அந்த ஆழ்ந்த உறக்கம் வந்தாலே கொஞ்சம் பாதையெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல உறக்கத்துக்கு என்ன சாப்பிட்லாங்க டாக்டர், அதை பற்றின ஒரு விளக்கம்? உறக்கம் அப்படிங்கிறது வந்து எண்ணெய் குளியல்லே சரியாகக்கூடிய விஷயந்தான். இப்போ நல்ல நேரில் சீரகம் போட்டு காய்ச்சிக்கலாம். ஒரு 100 மில்லி நல்ல எடுத்துக்கிறோன்னா ஒரு 10 கிராம் சீரகத்தை போட்டு சீரகம் செவக்கிற பக்குவத்தில் அதை இறக்கி வச்சுட்டு அந்த எண்ணெயை வாரம் 2 முறை தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தால் கூட நல்லா தூக்கம் வரும். அந்த எண்ணெய் குளியலுக்கே அந்த குணம் உண்டு. தொடர்ந்து தூக்கமேலேயே மன அழுத்தத்தில் தான் இருக்கும் அப்படின்னா நம்ம கசகசாவை வந்து பயன்படுத்தலாம். ஒரு 10 கிராம் கசகசாவை பாலோடு ஊற வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த கசகசாவையும் அந்த பாலையும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா தூக்கம் வரும். அதே கசகசாவை மறுநாள் காலையில் பாலில் அரைச்சி 10 போட்டு தலையில் 10 போட்டு நம்ம தொடர்ந்து வாரத்துக்கு 2 முறை செஞ்சுட்டு வரும்போதும் நல்ல தூக்கம் வரும். அமுக்குரா கிழங்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த அமுக்குரா கிழங்கு பவுடராகவும் கிடைக்குது, அமுக்குரா கிழங்கு பொடியாக கிடைக்குது. அது ஒரு 5 கிராம் அளவு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பனவெள்ளத்தோடும் பாலோடும் கலந்து நம்ம சாப்பிட்டு வரும்போதும் நல்ல தூக்கம் வரும். பொதுவாக மன அழுத்தத்துக்கு வந்து நம்ம பேசி சில விஷயங்களை தீர்த்துக்கிறது நல்லது. நம்ம விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்காமல் யாராவது ஒரு நல்ல நண்பர்கிட்டையோ உறவினர்கிட்டையோ இல்லை நம்பிக்கைக்குரியவர்கிட்டையோ உங்கள் பிரச்சனைகளை வெளியே எடுத்துட்டீங்கன்னா தூக்கம் வந்து இயல்பாக வந்துடும். நம்ம எதையாவது நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா தான் இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ மனசு விட்டு பேசுறது தான் முதல் தெரப்பி, அதுக்கப்புறம் தான் இந்த மருந்துகள் எல்லாம். ஸோ நல்லா தூங்குறதுக்கான சில மருந்து குறிப்புகள் உங்களுக்காக டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்க ராஜா, என்ன கேள்வி? என் பையனுக்கு உடம்பெல்லாம் கடிப்பு கடிப்பாக இருக்கு மேடம். வயசு என்ன ஆகுது சார் அவருக்கு? ஓகே, டாக்டர் ரவீந்திரநாதன் இருக்காங்க, கேட்கலாமா ஆலோசனை? முதல்ல உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றில் பூச்சி இருக்கான்னு பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு வயிற்றில் பூச்சி இருந்தாலும் அது அடிக்கடி வர ஆரம்பிக்கும். வயிற்று பூச்சி மருந்துகள் ஆ நீங்கள் இங்கே சித்த மருத்துவத்துறையில் இருக்கவங்ககிட்ட யார்ட்டையாவது நல்லா சித்த மருத்துவர்கிட்ட காட்டுங்க. அதை காட்டி அவங்கக்கிட்ட அந்த முருக்கன் விதை மாத்திரைன்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த முருக்கன் விதை மாத்திரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே மருந்துகள் அருகன் தைலம் வந்து மேலே தேய்ச்சி குளிப்பாட்டுங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த இது குணமாகணும். ஒவ்வாத பொருட்கள் வந்து கொடுக்காதீங்க. இந்த லேஸு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த எண்ணெயில் பொறிச்ச லேஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. ஓகே. அதாவது நிறைய இன்றைக்கி பேக்டு சிப்ஸ்லாம் இருக்குது, டின்டு ஃபுட்ஸ், கேன்டு ஃபுட்ஸ், ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உணவுகள் எல்லாம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அண்ட் கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா டாக்டர் முருகன் விதை மாத்திரை அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க, பட் சித்தா டாக்டர் நேரில் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, நான் பிரியா பேசுகிறேன். ஹாய் பிரியா, என்ன தயக்கம் உங்களுக்கு சொல்லுங்கள். பிரியா போட்டாங்க. இப்போ ஒரு 2 நாள் கழிச்சு இப்போ மறுபடியும் கெண்ட காலில் மறுபடியும் பெயின் மாதிரி இருக்கு, நல்லா நடக்க முடியல. எங்களுக்கு நீங்கள் கீழே விழும்போது கால் மடங்கிடுச்சா, காலில் எதுவும் மேலேயே அந்த வண்டி எதுவும் மேலே விழுந்துருச்சுங்களா? வண்டி மேலே விழுந்தது, குதிங்கால் மட்டும் நல்லா ஊனிட்டேன், விழுக வேணாங்கிறக்காக ஊனிட்டேன். சரி, வீக்கம் இருக்கும். அது நம்ம மருத்துவத்தில் வந்து காயத்திருமேனி தைலம்னு கடைகளில் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து பட்டி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில். அதாவது இந்த நீங்கள் அந்த உங்களோட குதிங்காலையும் அந்த கரண்ட காலையும் சுற்றி ஒரு சின்ன அளவுக்கு ஒரு துணி போட்டுக்கணும். அந்த துணி போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த எண்ணெயை வந்து பொதுமை விடணும். அதாவது பட்டி கட்டுதல்னு பேர் சித்த மருத்துவத்தில். அந்த எண்ணெய் அந்த இடத்துல ஊறிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல அந்த தசைநார் இழுவுப்பட்டதுனால இருக்கக்கூடிய வீக்கங்கள் குறையும். கொஞ்சம் அங்கே ரெஸ்ட்டில் இருக்கணும் கண்டிப்பாக. எப்போவுமே வந்து ஒரு பொருள் வந்து ஹீல் ஆகணும்னா கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கணும். நீங்கள் திருப்பியும் அந்த பட்டி கட்டுதல் வச்சுட்டு வேலைக்கோ இல்லாட்டியும் வந்து அதை பயன்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா அது ஹீல் ஆகிறதுக்கு நாளாகும். உள்ளுக்கு மருந்துங்கிறது முன்னாடி நம்ம மருத்துவர் சொன்ன மாதிரி அமுக்கிராங்கிழங்கு பொடி கடைகளில் கிடைக்கும். அந்த அமுக்கிராங்கிழங்கு பொடியை காலையில் ஒரு வேளை
இரவு ஒரு வேளை ஒவ்வொரு கிராம் பாலில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா அது ரொம்ப எளிமையாக சரியாயிடும். ஓகே, காயத்திருமேனி தைலம் அது நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் சொன்னாங்க. இந்த அப்ளை பண்ணக்கூடிய அந்த டெக்னிக் பற்றின ஒரு விளக்கமும் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சிறப்புத்துறை சார்ந்த சித்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444-549-6944-444 அப்படிங்கிற இன்னைக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம். சார், இந்த டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்களேன். ஹலோ. ஆ, ஹலோ சார். என்ன கேள்வி? சவுந்தரராஜன் சார், சொல்லுங்க. சிதம்பரத்துல இருந்து உங்களோட கேள்வி என்ன சார்? இருக்கு இருக்கும்போது நீங்க அறுவை மருத்துவம் சேவிக்கிறதா உங்களுக்கு சரியா இருக்கும். அளவு அதிகமா இருக்கு, பெர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கிறதுனால 90-80-50 சொல்லும் போது நீங்க அதற்குரிய பைபாஸ் சர்ஜரி செய்யறதா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்களோ, அவ்வளவு ஸ்டென்ட் வைக்கணும்னு சொல்றாங்களோ அதை வந்து நீங்க பண்றதா கரெக்டா இருக்கும். இதுல வந்து கொஞ்சம் அளவு கம்மியா இருந்ததுன்னா நம்ம வெண்டாமரி சூரணத்தை பயன்படுத்தலாம். சர்க்கரைக்குரிய மருந்துகளை கரெக்டா பயன்படுத்தும் போது நம்ம இதை குணப்படுத்த முடியும். உங்களுக்கு அதை தாண்டிய லைம்ல இருக்கிறதுனால நீங்கள் நவீன மருத்துவத்தை நாட்டுறதும் கரெக்டாக இருக்கும். ஓகே, அதாவது அறுவை சிகிச்சை அப்படின்ன உடனே கண்டிப்பாக பயந்துட்டு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய இந்த தூண்டு விளம்பரங்களோ இல்லை நிறைய இடங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சுகர் ஆகட்டும் இல்லை இந்த அடைப்பே இல்லாமல் ஆக்கிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் எங்களோட நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கிறது இதுதான், அதாவது இதுதான் பாசிபிள், இது பாசிபிள் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் இருந்திருந்ததுன்னா இது சரி பண்ண முடியும். நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்டேஜில் பார்த்துட்டிங்கன்னா சர்ஜரி ரொம்ப அவசியம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இல்லை இந்த ஸ்டென்ட் மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிறதுனாலும் உங்களோட கார்டியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் ஜெயா, சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி? எனக்கு வந்துட்டு டை போட்டா ஒத்துக்கல, டை போட்டா முடி நிறைய கொட்டுது. அந்த கெமிக்கல் இல்லாம வேற ஏதாவது இயற்கையா போட முடியுமா? கலரிங் என்ன பண்ணலாம் அப்படினு கேக்குறாங்க இல்லையா? ஆமா, ஓகே, கேட்டிரலாம். டாக்டர் சத்யராஜேஸ்வரன் இருக்காங்க, ஆலோசனை எடுத்துக்கலாம். நீங்க வந்து மருதாணி இலை, சரி சார், செம்பருத்தி பூ, சரி சார், நெல்லிக்காய் சாறு, கருவேப்பிலை பொடி, இந்த நாளையும் சேர்த்துக்கங்கம்மா. மருதாணியில் செம்பருத்தி பூ, கருவேப்பிலை பொடி மூணையும் நெல்லிக்காய் சாறு விட்டு நல்லா அரைச்சி அதை டை மாதிரி பயன்படுத்துங்க. ஆனால் இது வந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வாரத்துக்கு 2 முறை இதை அப்ளை பண்ண வேண்டி வரும். ஓகே, ஸோ இயற்கையாக இருக்கிற விஷயம் கண்டிப்பாக முடிக்கு ஒன்றும் பண்ணாது. இன்ஃபேக்ட் முடி நல்லா வளரும், இந்த முடி உதிர்தல் போன்ற தொந்தரவுகள்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற விளக்கம் டாக்டர் சத்யராஜேஸ்வரன் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ மேம், திருப்பூர்லேருந்து கால் பண்ணுறேன் மேம். திருப்பூர்லேருந்து பேர் என்னங்க? லாவண்யா. லாவண்யா, கேள்வி என்ன மேம்? பிசிஓடிக்கு என்ன பண்ணலாம் மேம்? வயசு என்ன ஆகுதுங்க? முதல்ல வந்து தீட்டு வருவதற்கு ஒரு 3 நாளுக்கு முன்பாக கலிங்காதி தைலம் காலையில நீராகாரத்துல சாப்பிட்டுட்டு வாங்க.
ஓகேங்க சார். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து கருப்பையை வலுப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரணும். ரசகந்தி மெழுகு அப்படின்னு மருந்து கடைகளில் கிடைக்கும், சித்த மருந்துகள் தான் இது. இதை நீங்கள் மருத்துவர் ஆலோசனை பெற்றும் சாப்பிடலாம். தொடர்ந்து இந்த ரசகந்தி மெழுகு எடுத்துகிட்டு வர்றதன் மூலமாக அந்த கட்டி வந்து முழுமையாக கரைவதற்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ரசகந்தி மெழுகு தொடர்ந்து சாப்பிடணும் அண்ட் கலிங்காதி கலிங்காதி தைலம் இதை சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, இன்னைக்கு எல்லாருமே டிவி வால்யூம் தாராளமாக வச்சுருக்கீங்க. ஹலோ, ஹலோ சார், வணக்கம் சார். ஹலோ, வணக்கங்க, நான் வேலூர்ல இருந்து தீபா பேசுறேங்க. சொல்லுங்கம்மா தீபாமா, எங்க சன்னுக்கு 11 வயசு ஆகுதுங்க. தொடர்ந்து பேசலாமா? ஹலோ, ஹலோ தீபாமா, உங்க சன்னுக்கு 11 வயசு ஆகுது, என்ன தொந்தரவு? அவருக்கு வந்து நியர்லி 4 இயரா ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறோங்க. என்ன ட்ரீட்மெண்ட்மா? ஹேர் ஃபால் ஆயிட்டு அப்படியே பேச்சஸ் பேச்சஸா ட்ரீட்மெண்ட், அப்படியே ஹேர் கொட்டிட்டு இருக்குங்க. ஓகேங்க, அதுக்கு இங்க சித்தாலையும் பார்த்தோம், நியர்லி 4 இயரா கண்டினியூவா ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னா இருக்காங்க. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம், டாக்டர் சரவணன் இருக்காங்க, ஆலோசனை கொடுப்பாங்க. ஹலோ, ஆ சொல்லுங்கம்மா. டாக்டர் வணக்கம் சார், நான் தீபா பேசுறேன் சார். வணக்கம்மா. என் சன்னுக்கு 11 வயசு ஆகுதுங்க. சரிம்மா. எனக்கு தைராய்டு ப்ராப்ளத்தால ஹேர் ஃபால் ஆனது. சரி, இப்போ எங்க சன்னுக்கு நல்லதா இருந்ததுங்க, இப்போ ஒரு 6 மந்த் அப்படியே பேச்சஸ் பேச்சஸ் ஆகி காதுக்கு கீழே வரல இருந்த ஹேர் இப்ப காது மேல வரணும் போயிடுச்சுங்க. அப்படியே மிளகு பொடி உள்ளி கல்லுப்பு இந்த மூணையும் சேர்த்த, மிளகு பொடி உள்ளி கல்லுப்பு பொடி உள்ளி பொடி உள்ளி உள்ளி இருக்குல்ல சின்ன வெங்காயம, வெங்காயம் இந்த மூணும் அரைச்சி நீங்க அதுல உரைச்சிட்டு வாங்க, தேய்ச்சிட்டு வாங்க. பொடி உள்ளி கல்லுப்பு, கல்லுப்பு மூணையும் தேய்ச்சி இது பண்ணிட்டு வாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அதை நல்லா கழுவிட்டு கரிசாலை கரிசாலை மடக்கு தைலம்னு கடையில கிடைக்கும், சித்த மருத்துவர்கள்ட்ட கிடைக்கும். அந்த தைலத்தை தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொந்தரவு வந்து கண்டிப்பா மாறும். ஓகே, இந்த பொடி உள்ளிங்கிறது சின்ன வெங்காயம்ங்க. ஸோ நீங்க வந்து சின்ன வெங்காயம், உப்பு அண்ட் கல்லுப்பு, இது மிளகு இல்லைங்க டாக்டர், மிளகு மூன்றையும் அரைத்து நீங்க போடலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் வந்து உங்களுக்கு டாக்டர் கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார், பேர் என்னங்க? ஓகே சாமுவேல், என்ன கேள்வி உங்களோடது? அப்பதான் கேக்கலாம். வயசு ஆகுதுங்க உங்களுக்கு? உடற்பயிற்சி, உணவு பழக்கம், மருந்து மூணு ஒழுங்கா இருந்தா தான் அந்த தொப்பையை குறைக்க முடியும். வேலை வந்து உடற்பயிற்சி அவசியம். என்ன மாதிரி வேலை பாக்குறீங்க? டீச்சராக இருக்கிறீங்கன்னா அந்த உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். உணவு வந்து ரொம்ப அதிக கொழுப்பு சத்து இருக்கிறவர்களை சாப்பிடக்கூடாது, நிறைய மாவு சத்து இருக்க பொருள்கள் சாப்பிடக்கூடாது, அது அரிசி உணவுகளே மூணு வேளையும் சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக நார்ச்சத்து உணவுகளை சேர்த்துக்கணும். இப்போ ஒன்று சிறுதானியங்களை பற்றியான நிறைய வந்து அவேர்னஸ் இருக்குது, இந்த சாமை திணை இந்த மாதிரி உணவுகளை ஏதாவது ஒரு வேளையில் எடுத்துக்கணும். காய்கறிகளை அதிகமாக சாப்பிடணும். உடற்பயிற்சி கண்டிப்பாக இருக்கணும், ஒரு 45 நிமிடமாவது கண்டிப்பாக நடைபயிற்சி இருக்கணும். நண்பர்களோடு நடந்து பேசுகிறோம்னு ரொம்ப ஸ்லோவாக நடக்கக்கூடாது, 45 நிமிஷம் நல்ல வேகமான நடை. அப்படி இருந்தால் தான் உடம்புல 45 நிமிஷத்துக்கு மேலே தான் கொழுப்பு கரையிறதுக்கு ஆரம்பிக்கும். அரை மணி நேரம் பேசிட்டு நம்ம வாக்கிங் போய் ஒரு டீ வடை சாப்பிட்டு வந்துட்டோம்னா அதோடய செயல் வந்து மிக சரியாக வராது. அதனால் ஒரு சீரியான ஒரு எண்ணத்தோடு நடக்கணும். உடல் எடையை குறைக்கணும்னு ஒரு மடம் உங்களுக்கு வேணும், அதை செஞ்சிங்கனாலே கிடையாது. சில உடற்பயிற்சிகள் இருக்குது, சில எளிய ஆசனங்கள் இருக்குது, பச்சை முகாசனம் காலை நீட்டி பண்ணும்போது சில ஆசனங்கள் பண்ணும்போது உடம்பு எடை குறையும். அதுமாதிரி உட்கட்ட ஆசனம்னு சொல்லுவாங்க, எப்படி நம்ம சேரில் உட்காந்துருக்கோமோ அது சேர் இல்லாத மாதிரியான உட்கார்ற பொருள் வரப்போ வயிறு தசைகள் பலப்படும். இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக வந்து உடம்பு எடையை குறையும்.
திரிபலாச்சூர்ணம்னு கடையில் கிடைக்கும். இந்த திரிபலாச்சூர்ணத்தை காலை 2 கிராம் இரவு 2 கிராம் வந்து வெந்நீரில் சாப்பிட்டுங்க, இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, திரிபலாச்சூர்ணம் காலை மாலை 2 வரையும் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக எக்ஸசைசஸ் அது ரொம்ப மஸ்ட் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டை வரவேற்பாரிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பாரிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் இன்றைக்கி 6 சித்த மருத்துவர்கள் இருக்காங்க. 0444-9-5-9-6-9-4-4-4 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம், லைனில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ சார், சொல்லுங்கள் சார், பேர் என்ன? ஹலோ சொல்லுங்கம்மா, பேர் என்னங்க? ஜெயந்தி. கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஜெயந்தி, என்ன கேள்வி உங்களோடது? ஹலோ ஹலோ ஜெயந்தி, கடலூர்ல இருந்து ஜெயந்தி இல்லையா? அம்மா நீங்க டிவி பாக்காதீங்கம்மா, நீங்க போன்லயே தொடர்ந்து பேசுங்க சரியா? I'm very sorryங்க, உங்களோட லைன் சரியா இல்ல. உங்களோட கேள்வி என்ன அப்படிங்கறது சரியா கேட்க முடிய மாட்டேங்குது. வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? காலர் தொடர்புல இல்ல. 0444-9-5-9-6-9-4-4 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஓகே, நமக்கு டாக்டர் சரவணன் இருக்காங்க. டாக்டர் கிட்ட ஒரு ஆலோசனை. டாக்டர், இப்ப இந்த வெயில் காலம்ல நிறைய தண்ணீர் தாகம், சோ தண்ணீர் சார்ந்த உணவுகள் அதிகமா எடுத்துப்போம், பட் சில உணவுகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள், சிலருக்கு ஹார்ட் பர்ன் போன்ற தொந்தரவுகள்லாம் இருக்கும், சோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா எப்படி, அதை பத்தின ஒரு விளக்கம்? பொதுவாக வெயில் காலங்களில் வந்து பசி குறைவாக தான் இருக்கும். அந்த சமயங்களில் வந்து நம்ம ஹார்டான, அதாவது செரிக்கிறதுக்கு கஷ்டமான உணவுகளை வந்து எடுக்கிற வந்து தவிர்க்கிறது நல்லது. அப்படி வெயில் காலங்களில் வந்து நமக்கு தண்ணி தேவையை வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஹார்டான ஐட்டங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து தண்ணி வந்து நம்ம பல மடங்கு குடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து வரும். அதனால் அந்த மாதிரி ஹார்டான ஐட்டங்கள்னு பார்க்கும்போது இப்போ மைதா சேர்ந்த உணவுகள், ரவை, கோதுமை சேர்ந்த உணவுகள், அப்புறம் அசைவ உணவுகள், இந்த மாதிரியான எண்ணெய் பண்டங்கள் அதிகமாக எடுக்கிறது, இந்த மாதிரி இதுகள்லாம் கொஞ்சம் நீங்கள் தவிர்த்தீங்கன்னாலே நம்ம வந்து கோடை காலத்தில் பாதி அளவு நம்ம தொந்தரவுகளையும் இல்லாமல் கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். இன்னொன்று, குளிர்ச்சி உண்டாக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்ம எடுக்கிறது நல்லது. இப்போ தண்ணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீரக தண்ணி எடுக்கலாம், அப்புறம் வந்து வெட்டிவேர் சார்ந்த தண்ணிகளை எடுத்துகிட்டு வரலாம், நன்னாரி மணப்பாகன்ட்டு நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம், இந்த மாதிரியான குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய நீர் ஆகாரங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அப்புறம் எல்லா அடிப்படையுமே நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே சொல்லிக்கிட்டு வர்றது வந்து பசிச்சு சாப்பிட்றது தான். அது முக்கியமாக வெயில் காலங்களில் நம்ம அதை கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த சமயங்களில் நம்ம சாதாரண உணவுகள் எடுத்தாலுமே செரிக்கிறதுக்கு கஷ்டப்படும் வெயில் காலங்களில். அதனால் வந்து பசி எடுத்து சாப்பிட்றது வந்து ரொம்ப கோடை காலங்களில் நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டியது. பழங்கள் கண்டிப்பாக எடுக்கணும், கருப்பு டீ வந்து கண்டிப்பாக உணவில் வந்து சேர்த்துக்கணும், மோர் எடுத்துக்கலாம், எலுமிச்சம்பழச்சாறு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தோன்னா கோடையை நம்ம வந்து ஈஸியாக வெல்லலாம். ஓகே, அதாவது எந்த ஒரு உணவு வந்து ரொம்ப செரிமானத்துக்கான நேரம் எடுத்துக்குதோ அதை தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஞானம்மா சொல்லுங்க, என்ன கேள்வி? கேட்கலாமா ஆலோசனை? வயசு என்ன ஆகுதுமா? காற்று அதிகமா தேவைப்படும் இல்ல? ஒவ்வொரு ஒரு நாளைக்கே டெய்லி வருதுங்களா உங்களுக்கு? அலர்ஜி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து கரெக்டா குறிச்சு வச்சுக்கிட்டு அதுல இருந்து உங்களை தவிர்த்து கொண்டு வர்ற மாதிரியான சூழலை ஏற்படுத்திக்கோங்க. சித்த மருந்துகள்ல சுவாச குடோரி மாத்திரை அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். சுவாச குடோரி மாத்திரை, 1 மிளகு 1 கிராம்பு, இந்த 3 எடுத்து நல்லா கம்மாறு வெற்றிலைக்குள்ளே வச்சு மூடி மென்று சாப்பிட்டுட்டு வாங்க. காலையில் 1 நேரம், இரவு 1 நேரம் எடுத்துகிட்டு வாங்க.
கபம் அதிகமாக உடம்புல ஏறாத அளவுக்கு தாலிசாதி சூரணம் அல்லது தாலிசாதி வடகம் இதையும் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான நீங்கள் ரெகுலராக இன்ஹேலர் யூஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள், ஸ்டீராய்டு போன்ற மருந்துகள் நீங்கள் அதிகமாக எடுக்க வேண்டிய தேவை குறைவுபட்டுக்கிட்டே வரும். ரெகுலராக எடுத்துகிட்டே வாங்க. சப்போஸ் இரவு நேரங்களில் அல்லது காலையில் ஏர்லி மார்னிங்கில் கூட உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வாய் மட்டும் கொப்பளிச்சுட்டு இந்த மாதிரி வெத்தலையில் வச்சு நீங்கள் இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு வரலாம். வீசிங் வந்து ஒரு 15-20 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்ல கண்ட்ரோலில் வந்துடும். அதையும் தாண்டி குறையலை அப்படிங்கிற பக்குவத்தில் நீங்கள் வந்து இன்ஹேலர் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சூழலை வச்சுக்கலாம். ஏன்னா அந்த இன்ஹேலர் ஸ்டீராய்டு வந்து உடம்புக்கு தொடர்ந்து எடுக்கும்போது உடம்புக்கு நல்லதில்லை. ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கான பதில் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டாக்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் முக்கியமான மூன்று விஷயங்கள் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த அலோபேஷியா போன்ற தொந்தரவு, அதாவது பார்த்திங்கன்னா புழுவெட்டு, அதாவது முடி உதிர்தல், அந்த மாதிரி தொந்தரவுகள் நிறைய பேருக்கு இருக்கும். அதாவது வட்டவட்டமாக சில இடங்களில் முடி கொட்டும். ஸோ இதற்கு வந்து ஒரு முக்கியமான தீர்வு சித்த மருத்துவம் பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம், மிளகு, கல்லுப்பு இது மூன்றையும் பார்த்திங்கன்னா அரைச்சி 10 போடுறது அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. இது இதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த முடி அந்த இடத்துல திரும்ப வளரும், புது முடி அப்படிங்கிற ஒரு விளக்கம். அண்ட் இரண்டாவது முக்கியமான விஷயம் இந்த கீழோ போன்ற தொந்தரவு, அதாவது ஜெனட்டிக்னால ஒரு தொந்தரவு. இந்த தொந்தரவு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கான ஒரு முக்கியமான மருத்துவம் சித்த மருத்துவத்தில் ஆழி விதை எலுமிச்சை சாறு கலந்து அதை வந்து 10 போடுறதுனால இந்த கீலாய்ட் போன்ற தொந்தரவுகள் குறையும். அதே சமயத்தில் தூக்கம் சார்ந்த தொந்தரவுகள் அதிகம் இருக்கும். சரியாக தூங்காதனால நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸ் வரும், நிறைய தேவையில்லாத எண்ணங்கள் வரும். இதெல்லாம் குறைக்கிறதுக்கு இரவு படுக்க போகும்போது தூக்கம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கிறவங்க கசகசாவை வந்து பாலில் ஊற வச்சு அந்த பாலையும் சரி அந்த கசகசாவும் இன்னும் சாப்பிடும்போது ஒரு ஆழ்ந்த உறக்கம் வரும். ஸோ மனசு ரொம்ப கிளீனாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ அதே மாதிரி ரொம்ப மனசு ரிலாக்ஸ்டான ஒரு வீக்கெண்டாக அவங்க எல்லாருக்கும் இருக்கட்டும். மறுபடியும் மண்டே சந்திக்கிறேன். இன்டர்நெட் பாய்ஸ் மீட் ஓஷன் 6 டாக்டர்கள், 1008 கேள்விகள்.